ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆத்தங்கரை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மரவள்ளி கிழங்க எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று நாம் மரவள்ளி கிழங்கை எப்படி தோண்டி எடுப்பது என்று காணப்போகிறோம். இது எங்கள் வயல் பகுதி. இங்கு சாதாரணமாக மரவள்ளி கிழங்கு தாவரத்தின் ஒரு சிறு கிளை நடவு செய்தோம். அந்த கிளை இப்பொழுது ஒரு பெரிய தாவரமாக வளர்ந்து விட்டது. ஆகவே அந்த தாவரத்தின் வேரில் கனிந்திருக்கும் மரவள்ளி கிழங்கினை தோண்டி எடுக்க போகிறோம். அந்த மரவள்ளி கிழங்கு தோண்டும் விதத்தினை உங்களுக்கு காட்டப் போகிறோம். மரவள்ளி கிழங்கு என்பது கிழங்கு வகையைச் சேர்ந்த ஒரு தாவரமாகும். இதற்கு கப்பக்கிழங்கு, மரச்சீனி கிழங்கு என்ற பெயர்களும் உண்டு. இது யூபர்பியசி தாவர குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு வகை செடி ஆகும். தென் அமெரிக்காவையும் மேற்கு ஆப்பிரிக்காவையும் தாயகமாக கொண்டது இச்செடி. இச்செடி தற்பொழுது ஆப்பிரிக்காவில் அதிகம் பயிர் செய்யப்பட்டு வருகிறது. மண் சற்று கடினமாக காணப்படுகிறது. பதினேழாம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர்களால் இந்தியாவில் மரவள்ளி கிழங்கு அறிமுகம் செய்யப்பட்டது. மரவள்ளி கிழங்கு தாவரம் வெப்பமண்டல மற்றும் துணை வெப்பமண்டல பகுதிகளில் ஆண்டு பயிராக பயிரிடப்படுகிறது. மண் முழுவதுமாக நோண்டி எடுக்கப்படுகிறது. பள்ளம் சற்று ஆழமாகவே எடுக்கப்படுகிறது. மரவள்ளியிலிருந்து உணவுக்கு பயன்படக்கூடிய கிழங்கு பெறப்படுகிறது. மரவள்ளி தாவரம் வேரில் உணவினை சேமித்து வைக்கும் ஒரு தாவரமாகும். அந்த வேர்பகுதிதான் நமக்கு உணவாக பயன்படுகிறது. எனவே மண்ணுக்கு அடியில் இருக்கும் கிழங்குகளை நாம் தோண்டி எடுக்க வேண்டும். மண்ணின் மேற்பரப்பிலிருந்து சற்று ஆழமாக தோண்டினால்தான் கிழங்கு அடிபடாமல் எடுக்க முடியும். மண்ணை கைகளால் அள்ளி மேலே போட வேண்டும். மரவள்ளி கிழங்கு மாவு பொருளை தரும் ஒரு முக்கிய உணவு பண்டமாகும். மனிதர்களின் உணவுக்காக கார்போஹைட்ரேட் தருவதில் உலகின் மூன்றாவது பெரிய மூலம் மரவள்ளி ஆகும். மரவள்ளி கிழங்கு நீண்டு காணப்படும். இரு முனைகளும் கூம்பிய வடிவம் கொண்டு காணப்படும். மரவள்ளி கிழங்கு என்பது உள்ளே இறுக்கமான மாவு பொருளை கொண்ட ஒரு உணவுப் பொருளாகும். இது ஏறத்தாழ 1 மில்லிமீட்டர் தடிப்புள்ள தோலினால் மூடப்பட்டிருக்கும். தோல் கரடு முரடானதும் மண்ணின் நிறம் கொண்டதாகவும் காணப்படும். பள்ளம் மிக ஆழமாக செல்வதை பார்த்தால் கிழங்கு அதிகமாக விளைந்திருப்பது போல தெரிகிறது. இங்கே பாருங்கள், பூமியின் மீது ஆணி அடித்தாற் போல் மிக ஆழமாக சென்றிருக்கிறது. அதிலும் இன்னும் ஒரு கிழங்கு புதைந்தவாறே இருக்கிறது.
அதனையும் இப்போது தோண்டி எடுக்க வேண்டும். நடுவில் 5 முதல் 10 சென்டிமீட்டர் வரை விட்டம் கொண்டவையாக காணப்படும். மரவள்ளி கிழங்குகள் பொதுவாக 15 முதல் 30 சென்டிமீட்டர் வரை நீளம் கொண்டவை. இதை விட நீளமான கிழங்குகளும் உண்டு. கிழங்கின் மையப்பகுதியில் அதன் நீளப்போக்கில் நார் போன்ற அமைப்பு ஒன்று உள்ளது. கிழங்கின் உட்பகுதி வெண்ணிறமாகவும் அல்லது சிறிது மஞ்சத்தன்மை கொண்டதாகவும் காணப்படுகிறது. இதோ நாம் தோண்டி எடுத்த மரவள்ளி கிழங்குகள் மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் விளைந்து உள்ளது. நிறைய கிழங்குகள் உள்ளது. ஏறத்தாழ சராசரியாக 8 முதல் 9 கிலோ வரை இருக்கும். இந்த மரவள்ளி கிழங்குகளை அவித்து உண்பதற்கு சிறப்பாகவும் சுவையாகவும் இருக்கும். நன்கு வளர்ந்து முதிர்ந்த கிழங்குகளே வெடிப்பு விட்டு காணப்படும். அவை உண்பதற்கு மிகவும் சுவையாகவும் இருக்கும். இதோ அவித்த மரவள்ளி கிழங்குகள் நன்கு வெடித்து விட்டு காணப்படும் கிழங்குகள் மிகவும் சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஆத்துங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போட்ட வீடியோஸ் உடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மறக்காம போய் எல்லாத்தையும் பாருங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது பிளான்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.